ஹாய் எவ்ரிவன், நான் தான் வந்து உங்கள் ஸ்னேகா. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பேப் டெஸ்ட்னா என்ன, ஹெச்பிவி டெஸ்ட்னா என்ன அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். பேப் டெஸ்ட் அண்ட் ஹெச்பிவி டெஸ்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, சர்விக்கல் கேன்சரை வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்விக்கல் கேன்சர் அதாவது சர்விக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, நம்மளோட கர்ப்பப்பைக்கு கீழே வந்து இருக்குது, வெஜைனாக்கு மேலே வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து சர்விக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த பேப் டெஸ்ட் மூலயமா எதனா அப்நார்மல் செல்ஸ் வந்து இருக்கா, நார்மலாக இல்லாத செல்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு வந்து செக் பண்ணுவாங்க. இந்த அப்நார்மல் செல்ஸ் தான் வந்து கேன்சருக்கு கொண்டு போய் விட்டுரும். அண்ட் சர்விக்ஸில் வந்து ஹெச்பிவி ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து நம்மளோட சர்விக்ஸில் இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும். ஸோ ஹெச்பிவி டெஸ்ட் மூலயமா அது அந்த ஹெச்பிவி வைரஸ் வந்து இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க. இந்த ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் வந்து ரெண்டு இதை வந்து கொண்டு வரும். ஒன்று சர்விக்கல் கேன்சர் வந்து கொண்டு வரும், இன்னொன்று வந்து ஜெனிட்டல் வார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜெனிட்டல்னா என்ன, நம்மளோட பிறப்புறுப்புகளில் வந்து புண்ணு மாதிரி வந்து கொண்டு வரும். இந்த ரெண்டு டெஸ்ட்டுக்கான செல்ஸ் வந்து அட் அ டைம் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. எப்போனா பெல்விக் எக்ஸாமினேஷன் பண்ணும் போதே வந்து கலெக்ட் பண்ணலாம். இவங்கள வந்து இந்த பொசிஷனில் படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்பெக்யூலம் அப்படின்ற டிவைஸை வந்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிவைஸை வந்து நல்லா ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து சர்விக்ஸை நல்லா வியூ பண்ண முடியும். அதுக்கப்புறமா அந்த வியூ கிடச்ச உடனே ஒரு ப்ரஷ்ஷை வந்து உள்ளே விட்டு அங்கே இருக்கிற செல்ஸை வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதை வந்து ஸ்க்ரேப்பர்னும் சொல்லுவாங்க, இல்லை ப்ரஷ்ஷுன்னு வந்து சொல்லுவாங்க. அதில் மூலமா அந்த செல்ஸை வந்து கலெக்ட் பண்ணி லேபுக்கு வந்து அனுப்புவாங்க. லேபில் வந்து மைக்ரோஸ்கோப் கீழே அந்த செல்ஸை வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு எது வந்து அப்நார்மல் செல்ஸ்ன்னு வந்து தெரிஞ்சிடும். அது மூலமா வந்து அவங்க சர்விக்கல் கேன்சர் இருக்கா, இல்லைனா ஹெச்பிவி இன்ஃபெக்ஷன்ஸ் எதனா இருக்கா அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இந்த டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்து வரத்துக்கு ஒரு 1 வீக்லேருந்து 3 வீக்ஸ் வரைக்கும் எடுக்கும். தேங்க்யூ. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.